ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிஆர்பிஎஃப்லேருந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ என்ன போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் பை ஒன்னாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ வேக்கிங் இன் இன்டர்வியூ இன் சிஆர்பிஎஃப். ஸோ சிஆர்பிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக இதை ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அண்டு ஜிடிஎம்ஓ. ஸோ ஸ்பெஷல் மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் ஜிடிஎம்ஓக்கான ஒரு பணியத்துக்கான அறிவிப்பு தான் சிஆர்பிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ நடக்கிற அந்த ஒரு வென்யூக்கான பேசும் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டர்வியூ மூலமாக தான் தெரியும். ஸோ எந்த மாதிரியான செலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பிலோ 70 வயதுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 85,000 ஸ்பெஷல் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தோன்னா 85,000, ஜிடிஎம்ஓக்கு பார்த்தோன்னா 75,000 பர் மந்த்துக்கு வந்து பார்த்தோன்னா சேலரி ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ இன் கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் 1.5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி வந்து முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிஜி டிப்ளமோ முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடிஎம்ஓக்கு வந்து எம்பிபிஎஸும் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணவங்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கம்பைன் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் சிஆர்பிஎஃப் இன்கா ரோடு நாக்பூரில் தான் இதற்கான ஒரு இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/4/2021 வந்து லாஸ்ட் டே. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த டேட்டில் வந்தால் இதற்கான இன்டர்வியூ வந்து நடக்குது. 14ஆம் தேதி வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு யாராச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணணும். ஸோ போகும்போது உங்களுக்கான சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்டர்ன்ஷிப் பண்ண சர்டிஃபிகேட், எம்பிபிஎஸ் அண்ட் குவாலிஃபிகேஷனோடைய பிஜி டிப்ளமோ பிஜிஇன் டிகிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓட்டர் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டீஸோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா ஸோ அஃபிஷியல் நோட்டீஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஸோ எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி போயிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் டேரெக்டாக. ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.